வணக்கம் நேரிலே. வாரத்தின் கடைசி நாள் இன்றைய தினம். ஆர்பிஐனுடைய எம்பிசி கிரெடிட் பாலிசிக்கு பிறகு, அன்சேஞ்சுன்னு சொன்னது பிறகு, மார்க்கெட் வந்து ஒரு லோவில் இருந்து ஒரு அருமையான ஏற்றம் ஏறியது என்று சொல்லலாம். ஓவராலாக 43 புள்ளிகள் அதிகரித்து 17,600 சைக்கலாஜிக்கல் பேரியர்கிட்ட க்ளோஸ் ஆயிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் அட்வான்ஸ் பார்த்தோம்னா 1372, டிக்ளைன்ஸ் வந்து 674. மேலும் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி பார்த்தோம்னா ரெண்டு நாளாக ஒரு நல்லாவே ஒரு கன்சாலிடேஷன் மூவில் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 0.64% அண்ட் 0.78% ரெண்டுமே ஏறியிருக்கு. இன்றைய தினம் வந்து என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டாவிஷ் கமெண்ட்ரி வந்தது இல்லையா ஆர்பிஐலேருந்து, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் ரேலி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் ரேட் சென்சிட்டிவ் செக்டர் என்று சொல்லக்கூடிய ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ ரெண்டும் ஸ்ட்ரென்த் அண்ட் காமிச்சிருக்குன்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டார், பஜாஜ் ஃபின்சர்வ், சன்ஃபார்மா, இண்டூசின் பேங்க், எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பாரத் பெட்ரோலியம், டிவிஸ் லேப் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். மேலும் நிஃப்டி 50 வந்து இறங்கிய பங்குகள்னு பார்க்கும் பொழுது ஹெச்சிஎல் டெக், ONGC, ஸ்ரீ சிமெண்ட், ICICI பேங்க் இதெல்லாம் வந்து ஒரு டாப் லூசர்ஸ் இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் த வீக்லி எக்ஸ்பைரி வித் ஆர்பிஐ ஈவெண்ட் ஆஃப் ஆர்பிஐ இஸ் அ கீ ஈவெண்ட் டுடே டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் குளோபல் மார்க்கெட்லாம் வந்து ஒரு மிக்சடாக இருந்தது இன்றைய தினம். ஏன்னா மெயினாக எகெயின் வந்து த அப்கமிங் ஏர்னிங்ஸ் அண்ட் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப வந்து பிக்யூலராக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்புட் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மேலும் ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னாக்க அக்ராஸ் பேங்க் NBFCs வந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் 10,000 கோடி ரூபாய்க்கு RBNL வந்து லோவஸ்ட் பிட்டர் பிட் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் கிடச்சிருக்கு. இட்ஸ் குட் ஃபார் த கம்பெனி. அதுமாரி இன்றைய தினம் நமது அரசாங்கம் வந்து ஹை அலர்ட் ஆன் கோவிட். ஸோ அதனால் அது ரொம்ப திருப்பி ரெண்டு நாளாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நம்மளும் ரிப்பீட்டாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மக்களே, அதற்கு தகுந்த போல் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக மாஸ்க் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அந்த இடைவெளி கேப்லாம் சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணி பண்ணுங்கள். அதுமாதிரி சைனா அண்ட் EU பார்த்தோம்னா யூரோப்பியன் வந்து ரிலேஷன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. கோல் பேஸ்டு பவர் ஜெனரேஷன் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க, 5.7% இன் மார்ச். ஸோ அதனால் பவர் செக்டார் அதாவது மின்சாரத்துறைகளை சார்ந்த பங்குகள் வந்து அடுத்த ஒரு 2-3 மாதத்திற்கு நன்கு இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுவதற்கு பெட்டராக இருக்கும். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா யுனோமிண்டா, கிம்ஸ் அண்ட் வருண் ரிவரேஜஸ் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்திருக்கிறது. அந்த வீக்லி பேசிஸ் நிஃப்டி வந்து ஒரு ஹையர் க்ளோஸ் ஃபார் த செகண்ட் வீக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.35% ஓவர் த வீக்கு. இந்த கெயின்ஸ் ஆன் த ப்ரீவியஸ் வீக்கை விட ஒரு பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதுமாரி இந்த டவுன் கேப் மேட் ஆன் March 10th இருந்ததுல 17,574 அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னு சொல்லலாம். அதனால் சந்தைகளை பொறுத்தவரை ஃபர்தர் ஒரு அப் மூவ் கிட்டத்தட்ட ஒரு 17,800 அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ ட்ரேடிங் செக்ஷன்ஸில் தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் இப்போ வந்து 17,428 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளை தினம் நம்மளுடைய சிறப்பு பதிவுகளை சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குண்டான விஷயங்களையும் நாம் பார்ப்போம். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.